வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரண பொதிகளை விநியோகிக்க தீர்மானம். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உடைப்பு அரசின் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடு. சி வி விக்னேஸ்வரன். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. பிரேசில் ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணை. இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களின் அனைத்து நல்லெண்ணங்களும் ஈடேற வேண்டும். ஜனாதிபதி வாழ்த்து. சட்டவிரோதமாக புலம்பெயர முயன்ற 30 பேர் சிலாபத்தில் கைது. இன்று 2249 பேருக்கு கொரோனா தொற்று. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் பொது கட்டமைப்பு பகிரங்க அறிவிப்பு. யாழில் 58 பேர் உட்பட வடக்கில் 74 பேருக்கு கொரோனா. இலங்கைக்கு அருகே பாரிய நிலநடுக்கம். நாட்டில் மேலும் 24 கொரோனா மரணங்கள் பதிவு. இலங்கைக்கு உதவுங்கள். பிரிட்டன் தூதுவரிடம் சஜித் வேண்டுகோள். ஒரு வாரத்திற்கு மேல் முடக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முடக்கப்படாத பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு இந்த நிவாரணப் பொதி வழங்கப்படவுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகஸ்தர்கள், சமர்த்தி உத்தியோகஸ்தர்களூடாக தெரிவு செய்யப்படும் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உடைக்கப்பட்டமையும், புதிதாக நடுவதற்காக கொண்டுவரப்பட்டிருந்த நடுகைக்கல் அகற்றப்பட்டமையும் அரசாங்கத்தின் காட்டுமிராண்டித்தனமான நாகரிகமற்ற செயற்பாடு என பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு எத்தகைய கேவலமான செயற்பாடுகளையும் செய்யலாம் என்ற சிந்தனையில் செயற்படும் தற்போதைய அரசாங்கம் தனது தலையில் தானே மண்ணை வாரி கொட்டிக்கொள்வதாக சி வி விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை உலகம் வெகு விரைவில் ஏற்றுக்கொள்ளும் எனவும், அரசாங்கத்தின் இத்தகைய முட்டாள்தனமான செயற்பாடுகளினால் இந்த உண்மையை மறைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக தெரிவித்து பிரேசில் ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரேசிலின் செனட் சபையினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார தரப்பினரால் முன்மொழியப்பட்ட திட்டங்களை நிராகரித்தமை மற்றும் தடுப்பூசிகள் கொள்வனவை நிறுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. பிரேசிலின் சுகாதார உட்கட்டமைப்புகள் முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈத் உல் ஃபிதர் நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் வாழ்த்துச் செய்தியினை வெளியிட்டுள்ளனர். ஈத் உல் ஃபிதர் நன்னாளில் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களின் அனைத்து நல்லெண்ணங்களும் ஈடேற வேண்டுமென ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகம் இன்று எதிர்கொள்ளும் கோவிட் பேரழிவிலிருந்து உலக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இஸ்லாமியர்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக புலம்பெயர்வதற்கு முயன்ற 30 பேர் சிலாபத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றும் இன்றும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்புகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். சிலாபம் சமிந்துகம பகுதியில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராகியிருந்த 14 பேரும் அவர்கள் தங்குவதற்காக ஒழுங்குகளை மேற்கொண்ட வீட்டின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் இதுவரையான காலப்பகுதியில் 2249 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.
இதன் பிரகாரம் இலங்கையில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 135,796 பதிவாகியுள்ளது. நாட்டில் கொரோனா அச்சம் காரணமாக 3 நாள் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் எதிர்வரும் 17 வரை அதிகாலை 4 மணி வரை கட்டுப்பாடு அமலில் இருக்கும். முழுமையாக பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள 3 தினங்களில் கட்டுப்பாட்டை மீறி வழியில் சென்றால் 6 வருடம் சிறை. வழியானது எச்சரிக்கை. மொழிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் பொதுக்கட்டமைப்பு பகிரங்க அறிவிப்பு. இறுதி யுத்தத்தின் போது மொழிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை வளமை போன்று இம்முறையும் மக்கள் நினைவு கூறுவார்கள். அதில் விட்டுக் கொடுப்பென்ற பேச்சிற்கே இடமில்லை என மொழிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் கலந்து கொண்ட தவ திரு வேலன் சுவாமிகள், யாழ் குறுமுதல்வர் அருட்பணி ஜெவரட்னம் அடிகளார் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதி அருட்பணி செல்வன் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் 58 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 74 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை நேற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீசரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடம் என்பவற்றில் 853 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 58 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 8 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 2 பேரும், மன்னாரில் 2 பேரும் என வடக்கு மாகாணத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் 74 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவில் சில நிமிடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி அச்சம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு சுமாத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.2 ரிச்டர் அளவில் பதிவாகியிருக்கின்றது. எனினும் நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு ஏதும் இதுவரை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இலங்கையில் மேலும் 24 கொரோனா மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 24 மரணங்களுடன் இலங்கையில் இதுவரை 892 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவித்துள்ளார். இவ்வாறு மரணமடைந்தவர்களில் 4 பேர் நேற்றும், 12 பேர் நேற்று முன்தினமும், 5 பேர் அதற்கு முதல் நாளும், மே 10, 9, 8 இல் தலா 1 பேரும் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் சாரா ஹல்டனுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவியை வழங்குமாறு பிரிட்டன் தூதுவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளாா்.